சந்தனம் உங்களுக்கு தான் ஒரு க்வெஸ்சன். ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் பார்த்துருக்கீங்க, அதே நேரத்தில் ஒரே நிமிஷம் சொல்லுங்க. ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் பார்த்துருக்கீங்க, நடிச்சிருக்கீங்க. இந்த படத்தில் எல்லா பேனர்லையும் பார்த்தீங்கன்னா உங்கள் தயாரிப்பாளரோட வந்து இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சரும் உதயநிதியோட ஃபோட்டோ போட்டிருக்கீங்க. என்ன சொல்ல வரீங்க இது மூலமாக? ஐயா, அந்த ஃபோட்டோ போட்டவர் முன்னாடி உங்க எங்கே உட்காந்துருந்தாரு, இப்போ ஆளை காணாமல் போயிட்டாரு. அந்த ஃபோட்டோவை நான் கொடுத்து, ஆனால் அவங்க வந்து ப்ரொடியூசர் வந்து அவங்க ரெண்டு பேரோட நல்ல நண்பர். அந்த அந்த இதில் தான் நான் அவங்க இந்த ஃபோட்டோ போட்டிருக்காங்க நான் நினைக்கிறேன். வேற எந்த அர்த்தமும் இல்லை. நீங்கள் எதிர்பார்க்குற எந்த அர்த்தமும் அதில் இல்லைங்க. நண்பர்கள்னால வந்து அந்த ஃபோட்டோ போட்டிருக்காங்க. படம் டிஸ்ட்ரிபியூஷன் எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக அந்த ஃபோட்டோ கொடுத்துருக்க மாதிரி தோணுது. இல்லை, அப்படி இல்லைங்க. அவங்க வரதுக்கு முன்னாடியே இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூஷன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா ஆரம்பத்திலே வந்து பிஸ்னஸ் சைடில் வந்து எல்லாமே ப்ரொடியூசர் பேசிட்டாரு. ஸோ இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஊர்ல இல்ல. ரெண்டாவது இது படத்துல நடிச்ச நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ், அதனால நாங்க மட்டும் வந்திருக்கோம். அது ஒரு மரியாதைக்கு அவரும் அவர் சார்பில் இன்வைட் பண்ணுறாருங்கிறதுக்காக போட்டிருப்பாங்க. இல்லை, எனக்கு புரியல, எதுக்காக அதை கேட்குறீங்க? இல்லை, இதை வச்சு ஏதாச்சும் கோடு வேடு ஏதாவது பிடிச்சி ஏதாவது டைட்டில் இல்லை என்ன காரணம்? இல்லை, நான் எது வேணால் போடுங்க. ஏன்னா எனக்கு இப்போல்லாம் வந்து நம்ம என்ன பேசினாலும் அது ஒரு பப்ளிசிட்டினா அது ஒரு பப்ளிசிட்டி தான் படத்துக்கு. ஸோ எதுக்கு இருந்தாலும் நான் தயாராக இருக்கேன். நீங்கள் சொல்லுங்கள். துபாயில் நடந்த விழாவில் சினிமா கலைஞர்கள் மட்டுமல்லாமல் அரசியல் தலைவர்களையும் கூட்டு போனதுக்கான காரணம் என்ன? அவரோட நண்பர்கள். அவர் முன்னாடியே சொன்னார்ல, துரைமுருகன் சார்லாம் வந்து ஆரம்ப காலத்திலிருந்து நண்பர். அந்த மாதிரி துரைமுருகன் சார்லாம் அவருக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. கனிமொழி மேம் அவங்க வந்து நல்ல ஃப்ரெண்டு அவருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து துபாயில் தமிழ் மாநாடு நடந்துச்சு அப்போ அந்த மூணு நாள். ஸோ அதையும் கலந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து அதை யூஸ் பண்ணியும் அங்கே இருக்கிற கெஸ்ட்டையும் இன்வைட் பண்ணி சென்னையிலேருந்து நான் கெஸ்ட்டை கூட்டு வந்து சேர்த்து ஒரு ஃபங்க்ஷனாக வைக்கிறோம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் அந்த டைமில் வச்சு பண்ணுது. அவங்கள மட்டும் கூப்பிட்டதுக்காக வந்து ஒரு தனி அர்த்தம்லாம் எதுவுமே இல்லை. இந்த கருவேலம் விதைய வெள்ளக்காரன் தான் தமிழ்நாட்டில் கொண்டு வந்து பரப்புனா, அது தடவு தோறு கூட்டது முதலமைச்சர் காமராஜர் உங்களுக்கு தெரியுமா? அதை இந்த படத்தை சொல்லிருக்கீங்களா? இல்லை, அவர் பீரியடில் தான் இது நடந்துச்சுன்னு. அதாவது 1957 இது நடந்த சம்பவம். யாரையும் நான் இதெல்லாம் மென்ஷன்லாம் பண்ணல. 1957 இந்த விதை தூவப்பட்டதுன்னு சொல்லி சொல்லியிருக்கேன். இல்லை, அது வெள்ளக்காரனால் தூவப்பட்டதுன்னு வரலாறுல இருக்கு. அதான் வெள்ளக்காரன்றது கொண்டு வந்தது. அப்போ வந்து பசுமை புரட்சின்ற பேரில் வந்து இவர் ஆட்சியில் தான் அது நடந்துச்சு. இல்லை இல்லை, அதை வந்து தடவை பண்ணி கருவேல மரங்களை அழிச்சிடணும்னு சொல்லி முயற்சி பண்ணி ஜீவப்பட்டவர் முதலமைச்சர் காமராஜர். அது உங்களுக்கு தெரியுமா? இல்லை, அப்படி இல்லையே. இல்லை, அவர் பீரியட்ல தான் அந்த கருவேல மரமே தூவப்பட்டது. அவர் பீரியட்ல தான், அதனால தான் தடவை. இல்லை இல்லை, வெள்ளக்காரங்காலத்தையே தூவப்பட்டது. இல்லை, அது நீங்க சொல்றது 1800 something, அது வந்து இந்த கருவை இல்லை, அது வந்து நாட்டுக்கருவை. அதனால எந்த தீமையும் கிடையாது. 1890 something நடந்தது. அது வந்து வெள்ளக்காரன் நாட்டை விட்டு போகிற சமயத்தில் வந்து எங்கேயுமே மரங்களே இல்லைன்னு சொல்லி சீக்கிரமாக வளரும்னு சொல்லி அந்த நாட்டுக்கருவை மரம் நாட்டுக்கருவில் தூங்கினாங்க. நீங்கள் சொல்கிறது நாட்டுக்கருவல் சார். ஸோ இது வந்து சீமக்கருவை. இது ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்த இது. இதுதான் ரொம்ப கொடுமையானது. இல்லை, அந்த அந்த சீமக்கருவையும் வெட்டுறதுக்கு முதலமைச்சர் காமராஜர் உத்தரவு போட்டாருங்கிறது என்கிட்ட ஆதாரம் இருக்குது. இல்லை, அதுக்கப்புறம் நிறைய பேர் வெட்டுறதுக்கு ஆர்டர்லாம் போட்டாங்க. அது முழுசாக போய் சேரலையே. அது வெட்டினா ஒரு வாரத்தில் திரும்ப வளர்ந்துருது. அதுக்கு முழுசா வந்து நாங்கள் யாரை பிளேம் பண்ணலங்க, அவரும் இல்லைங்க. அதுக்கப்புறமே இது வரைக்குமே அதுக்கான ஒரு முடிவு இல்லைன்றதான் படத்தில் சொல்லப்படுவது. யாரையும் குற்றம் சொல்லிதான் இல்லை, அதில் படத்தில் நான் டைலாக்கே வச்சிருக்கேன். இப்போ இவ்வளோ கொடுமையான ஒரு விஷயத்தை தூங்கினது யாருங்க அப்படின்னு, யார் என்னன்றதெல்லாம் ஆராயிரதை விட்டு இதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வோம் அப்படின்றது தான் நான் டைலாக் படத்துல சொல்லியிருக்கேன். நான் நீங்கள் தான் இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் இங்கே உள்ளவங்களுக்கே தெரியும் காமராஜ் பிரிவு. நான் அந்த பேர் கூட சொல்லலை. இல்லை, 7வது வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் இது பாடமாக இருந்துச்சு. அதை நான் படித்ததுனால தான் நான் முடிச்சு சொல்கிறேன். நீங்கள் படிக்கும்போது இருந்ததா? எனக்கு 72 வயசு. அப்போ கணக்கு போட்டு பாருங்க. இல்லை, அப்போ இருந்துச்சுன்னா அது தெரியல, நான் பார்க்கல. ஆக்சுவலி நான் கருவேல அரசியலை பற்றி நான் ஒரு புக்கு வந்து பார்த்தேன், பார்த்து படித்து அதை ரெஃபரன்ஸ் எடுத்து தான் நான் இப்போ சொல்கிறேன். அதில் தான் அந்த ஆஸ்திரேலியாவிலேருந்து கொண்டு வரப்பட்ட தாவரம் அப்படின்றதெல்லாம் நான் அதுலேருந்து தான் இது பண்ணேன். அதில் தான் அந்த 1890 வந்து நாட்டுக்கருவை வந்துச்சு அப்படின்னு சொல்லி. அது வந்து அப்போ வந்து அந்த அதில் என்ன எழுதியிருந்ததுன்னா,
அதுல இன்னொரு அரிசின்னு சொல்றாங்க. அப்ப வந்து இந்த பணம் இது பணவெல்லாம் காய்ச்சறதுக்கு விறகு இல்லை, எல்லாமே வந்து பாலம் கட்டுறோம் அது இதுன்னு வெள்ளக்காரன் பூரா மரத்தையும் வெட்டிவிட்டான் அப்படின்னு சொல்லி, மரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பசுமை குளிர்ச்சின்ற பேர்ல அவரே சீக்கிரமா எது வளரும்னு சொல்லி அவர் வந்து அந்த கருவு மரத்தை அது அதோட தன்மையே அவருக்கு சொல்லப்படாம அவரையும் ஏமாத்திட்டாங்கன்ற மாதிரி தான். நீங்க இப்ப ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா, பனவெல்லாம் காய்ச்சறதுக்கு பனவளையை தான் பயன்படுத்துவாங்க, வேற மரத்தை பயன்படுத்த மாட்டாங்க. அந்த குடும்பத்திலிருந்து வந்ததுனால சொல்றேன், அதனால பனவளையை பயன்படுத்தி தான். இல்ல நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸே காட்ட முடியும், இது வந்து அதுக்காக பண்ணப்பட்டதான் எங்கிட்ட இருக்கு, ஆதாரமே இருக்கு, ரைட்டிங்ல ரெஃபரன்ஸே இருக்கு. சரி, இவங்களெல்லாம் குடும்பப்படுத்தணும் தான் ராமநாதபுரத்தை கூப்பிட்டு போறீங்களா? கொடுமைப்படுத்துறது இல்லைங்க, அது அவங்க அவங்க கொடுமைன்னு சொல்லவே இல்லையா, அதை மாமனார் அந்த டைம்ல இந்த சம்மர் இது மான்சூன் சீசன்லாம் நான் போயிருக்கேன், ஆனா ராமநாதபுரத்துல வந்து அந்த மாதிரி ஒரு சீசனே நான் பார்த்தது இல்ல. அது ரொம்ப அபூர்வம். அதுவும் ரெண்டாவது ஒரு கொடுமைப்படுத்துறதுக்காக யாரையும் கூட்டு போல. ஆரம்பத்திலே சொன்னோம், இந்த கதையோட பேஸே வந்து ராமநாதபுரத்துல இருக்கிற தண்ணி பஞ்சம், அங்க இருக்கிற கருவு மர அரசியல், அந்த அந்த ஊரோட ஹீட்டு, அந்த வாழ்வியல் அதெல்லாம் காட்டணும்னா நாங்க திருப்பி ராமநாதபுரம் தான் போகணும். நாங்க பொள்ளாச்சியில போய் ராமநாதபுரத்தோட கதையை ஷூட் பண்ண முடியாது. அங்க நடக்கிற பிரச்சனை சொல்லணும், நீங்க நீங்க தானே கேப்பீங்க. யாருக்குமே அது தெரியவே மாட்டேதே. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து அங்க பேசி கத்துக்கிட்ட விஷயங்கள் தான். அங்க என்ன அரசியல் ஆச்சு, அந்த கருவ மரத்தோட சக்தி என்ன, அது எதுக்காக யூஸ் பண்றாங்க, அது ஏன் அது வந்து அழிக்க சொல்றாங்க, நான் அழிக்க முடியல, இது எல்லா அரசியலும் நானும் அங்க போய் தான் கத்துக்கிட்டேன். அது இன்னும் நிறைய பேருக்கு இன்னும் ரீச் ஆகல, இந்த படம் மூலமா அது ரீச் ஆகுங்கிறத ஒரு நம்பிக்கை எங்களுக்கு. இல்ல உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வேணும்னா ஒரே ஒரு நிமிஷம், பரமக்குடி பக்கத்துல பார்த்திபுலூர் ஒரு ஊர் இருக்கு, அதுக்கு பக்கத்துல கூழந்தாவும் ஒரு ஊர் இருக்கு. இப்ப போனீங்கனாலும் ஒரு சர்ச் போயிருக்கேன் சார், ஒரு சர்ச் இருக்கு, இந்த பக்கம் 50 வீடு இருக்கு, இந்த பக்கம் 50 வீடு இருக்கு, யாருமே இருக்க மாட்டாங்க. இல்ல நானும் அங்க போயிருக்கிறேன், அங்கேயும் ஒரு ஏழு நாள் தங்கி நானும் ராமநாதபுரம் தொகுதியிலே போட்டிட்டாரு. சாதிகாரம் சண்டை போட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் இல்ல அதை வச்சுட்டு ஒரு சிலர் அரசியல் பண்றாங்க. இந்த சண்டையை தொடர்ந்து நெருப்பு அதாவது எப்படி சொல்றது, பத்த வச்சு எரிய விட்டுக்கிட்டே இருக்காங்க, இதை அணைக்கவே மாட்டாங்க. இதை வச்சுட்டு சிலர் குளிர் காய்கிறாங்கன்றத இந்த படத்துல நான் சொல்றது. அதை நான் எப்படி சொல்றது, ரெண்டு சாதி இருக்குன்னு சொன்னா தான் சொல்ல முடியும், சாதியே இல்லைன்னா அவர் இதுல எப்படி குளிர் காய்கன்னு நான் சொல்ல முடியும். சார் இந்த சாங் படத்துல வருது, அந்த விஷுவல் கொஞ்சம் மாறும். இந்த விஷுவல் ராமநாதபுரத்தில்
இல்லை நான் அப்படிப்பட்ட டேரக்டர் இல்லை சார், நான் ரொம்ப யதார்த்தமாக படம் எடுக்கணும் ஆசைப்படுறேன். எங்கள் ஸ்கூல் பாலமேந்திரா ஸ்கூல். சந்தோஷம் சார். நாங்க யாருமே அதுக்கு பதிலே சொல்ல, நாங்க யாரும் பொண்டாட்டி அடிக்கிறது இல்ல. சரி தொழிற்கல்வி கொடுக்கணும், கல்யாண வாழ்க்கையில போய் அடி வாங்கி அந்த மாதிரி நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. வெளியில யாரும் சொல்றது இல்ல. இப்ப உங்களை குத்தி காட்டணுங்கிறதுக்காக நான் அந்த விஷயத்த சொல்லல. இதுல யாராவது ஒருத்தர் இப்ப இந்த நீங்க டிவி இதெல்லாம் ஒளிபரப்புவீங்க, நீங்க அந்த நல்ல காரியத்தை செய்யுங்கன்னு ஒரு தங்கச்சியா உங்ககிட்ட கேட்கிறேன். அவ்வளவுதான், இத ஒளிபரப்புங்க. இந்த மாதிரி பண்ண அப்போ யாராவது பண்ணணும்ன்றவங்களுக்கு கூட இன்னைக்கு அடிக்கணும் கையை ஓங்குறவங்க கூட ஓ அப்படிலாம் சொல்றாங்க. நம்ம கொஞ்சம் யோசிப்போன்னு யோசிக்க தோணும்ல, அந்த நல்ல விஷயத்துக்கு தான் சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். அண்ட் அடுத்ததான் பாத்தீங்கன்னா குரூப் பிக்சர். அண்ட் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இந்த நீ ஒரு கேள்வி கேட்டுக்கோ. இது வந்து உங்களுக்கு பெரிய ஓப்பனிங்கா இருக்கும்னு சொல்றீங்க. பேர் வேற நம்ம மண் சார்ந்த பேர் ராவன், அந்த பேர் வச்சிருக்கீங்க. ஏன் இதை எத்தனை பேர் நம்ம துபாயில வச்சிருக்கணும்? இங்க நீங்க கேட்கலாமே, உங்க ப்ரொடியூசர் கிட்ட இங்க தமிழ்நாட்டுல வைங்க, ஏன்னா எனக்கு பெரிய ஓப்பனிங்கா இருக்கு. மக்கள், தமிழ்நாட்டு மக்கள், அதுவும் தமிழ் சார்ந்த ஒரு மண் சார்ந்த நம்ம எடுக்கும்போது இங்க இருக்க உணர்வு வரும்ல. அட்லீஸ்ட் நீங்க மதுரையிலேயாவது ட்ரை பண்ணிருக்கலாமே. இல்லைங்க, இனிஷியல் பிளான் வந்து மதுரையில பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அங்கிளை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் வளர்ந்தது அப்படின்னு வந்து பிறந்து வளர்ந்ததெல்லாம் இங்கே இருந்தாலும் வந்து அங்கே போய் அவருக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிது துபாயில். ஸோ அவருக்கு வந்து ரெண்டு ஊர் இருக்குது, திட்டக்கூடியும் அவர் சொந்த ஊராக பார்க்குறாரு, துபாயும் சொந்த ஊராக பார்க்குறாரு. ஸோ அந்த அந்த சூழ்நிலையில் அவரால் இங்கே கிளம்பி வர முடியல. அதனால் முதல் ஃபங்க்ஷன் அவர் வளர்த்த அந்த ஊரில் அங்கே போய் பண்ணோன்னு நினச்சாரு. அதுக்கு அடுத்த ஃபங்க்ஷன் இங்கே பண்ணோன்னு நினச்சி இங்கே டெஃபினட்டாக இந்த பிளான் ஒன்று இருந்துச்சு. பட் அவரோட சூழ்நிலை அவரால் கிளம்பி வர முடியல. அதனால் துபாயில் மட்டும்தான் இது பண்ணுங்கிற ஐடியாவே இல்லை. இங்கே வச்சு இன்னொரு ஃபங்க்ஷன் பண்ணணும்னு நினச்சோம். அதனால் தான் இங்கே ஒரு ப்ரெஸ் மீட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். பட் அவருக்கு ரெண்டுமே அவரோட சொந்த ஊர் தான், துபாயும் சரி திட்டக்கூடியும் தமிழ்நாடும் சரி அவருக்கு சொந்த ஊர் தான். அவரு ரெண்டு ஊர்லயும் பண்ணணும்னு நினைச்சாரு. இனிஷியலா இங்க தான் பண்ணணும்னு நினைச்சோம். அப்போ வர முடியாத ஒரு சூழ்நிலை, அங்க அவரோட ஒர்க் பிரஷர் பயங்கர பிஸியான ஒருத்தர். அதனால வந்து ஃபர்ஸ்ட் அங்க வச்சு ஒன்னு ஆரம்பிச்சிடலாம். சார் ப்ளீஸ் சொல்லுங்க சார். டைரக்டர் சார், மலையான கூட்டத்தையும் பார்த்தோம், ஓகே சார், ராவண கோட்டம் ட்ரெய்லர் எல்லாம் பார்த்தோம். இந்த மாதிரி படங்கள் வந்து ஜாதியை ஒழிக்குமா, ஜாதி வெறிய தூண்டுமா? ஜாதியை ஒழிக்கணும்னு தான் இந்த படம் எடுத்திருக்கோம். ஆனா சீன்ஸ் எல்லாம் பார்த்தா கிழத்து பையன் மேலத்தர் பொண்ணை காதலிக்கிற மாதிரி எத்தனை படங்கள்ல நம்ம பாக்குறது? இல்லையே சார், இந்த படத்துல அப்படிலாம் இல்லையே. கீழத்தர் பையன் மேலத்தர் பொண்ணை காதலிக்கிற மாதிரிலாம் இல்ல. இல்ல வருது கீழத்தரு மேலத்தர் இல்ல, கீழத்தரு மேலத்தருன்னு இருக்கு, ஒரு ரெண்டு பிரிவுகள் இருக்குன்றதுலாம் இருக்கு படத்துல. அது இல்ல கதை, நீங்க சொல்ற மாதிரியான விஷயம் இல்ல படத்துல. சொல்லுங்க சார். சார், ரெண்டு பிரிவு இருக்குன்றதை சொல்லி சொல்லித்தானே ஆகணும். ரெண்டு பிரிவு இருக்குன்றதை நான் எப்படி சொல்றது? கீழத்தரும் மேலத்தரும்னு ஒரு ஊர்ல ஒரு பிரிவு இருக்குன்றதை நான் சொல்லித்தான் நான் சொல்ல முடியும். சென்சார்லயும் இந்த கேள்வி கேட்டாங்க, அவங்களுக்கு நான் அதை பதில் தான் சொன்னேன். படங்கள்ல இந்த கீழத்தரும் மேலத்தரும் நிறைய நீங்க வெற்றி மரங்கள்லாம் ஒன்னதான் ஒர்க் பண்ணிருப்பீங்க. பல படங்கள்ல வந்து ஏதோ மேலத்தருவுல ஆண்களே இல்லாத மாதிரியே தமிழ் சினிமாவில தொடர்ந்து படம் எடுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. இல்ல சார், கேக்குறேன் சார், இந்த படத்துல கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி இது இல்ல சீன், அந்த மாதிரி இல்ல. கண்டிப்பா கீழத்தர் பையன் மேலத்தர் பொண்ணை காதலிக்கிற மாதிரி இல்ல. அதுக்கு இல்ல, பாக்குறோம் சார், பாத்துக்கோ. தேங்க்யூ சார், தேங்க்யூ. அதான் சார், அது நிறைய இதுல சொல்லியிருக்கேன். அதாவது இது தமிழக, இது ராமநாடு டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க நடக்கிற பிரச்சனை தான் இது. அது ராமநாடு டிஸ்ட்ரிக்ட்ல கருவேல மரம் அப்படின்றத வச்சு ஒரு கார்பரேட் அரசியல் நடக்குது. மற்ற இடங்கள்ல அது வேற ஒன்று நடக்குது. கருவேல மரத்துக்கு பதிலாக வேற ஒரு பிரச்சனைகள் இருக்கு, இந்த மீத்தேன் ஈத்தேன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால இதை தமிழ்நாடுன்னு பேர் வச்சிருக்கணும். அது அதுக்கு பதிலாக வந்து ஒரு தமிழ் அரசின்
எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் நடக்கிற பிரச்சனை. அதனால் அதுக்கு தமிழ் அரசுன்னா ராவணன், எனக்கு ராவணன்லாம் ஞாபகம் இருந்துச்சு, ராஜராஜ சோழன் ஞாபகம் இல்லை. ஏன்னா தஞ்சாவூர் பூமி வந்து ரொம்ப வளமான பூமி, அதை ராமநாடு டிஸ்ட்ரிக்டோட கம்பேர் பண்ண முடியாது. அதனால் தமிழ் அரசுன்னாலும் எனக்கு ராவணன் தான் வந்தார். அண்ட் அது பக்கத்தில் தான் சீரோன், ராமேஸ்வரம் பக்கத்தில் தான் சீரோன். அதனால் அது எனக்கு